அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இந்த கோவை மாவட்ட ஒருங்கிணைந்த பத்திரிகையாளர்கள் இந்த சங்கத்தோட முக்கிய பொறுப்பாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் வந்து என்னுடைய முதல்கள் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கிறேன். நம்ம வந்து யதார்த்தமா பேசுவோம். நம்ம சகோதரர் சொன்னாரு, இந்த டோல்கேட்டு சங்கத்தின் செயலாளர் சார்பாக மலை வைக்கப்படுகிறது. நண்பர்களே, யதார்த்தமா பேசுவோம். நம்ம சகோதரர் வந்து ஒண்ணு கேட்டிருந்தாரு, எனக்கு டோல்கேட் பாஸ் எல்லாத்துக்கும் வந்து அது கொடுக்கல அப்படின்னு. இப்ப நம்மளுக்கு வந்து எந்த டோல்கேட்லும் வந்து பர்மிஷன் கிடையாது. இங்க இருந்து டெல்லி முதற்கொண்டு இப்ப எல்என்டி பைபாஸ்ல விட்டு இருந்தாங்க, அதுவும் இப்ப வந்து கிடையாது. அதே மாதிரி கருமந்தப்பட்டி எங்கேயுமே கிடையாது. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, இது வரைக்கும் எங்களுக்கு ஜிஓ வரல, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஜிஓ வந்தா மட்டும்தான் பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு தூர்தர்ஷன் ஒன்லி அவங்களுக்கு மட்டும்தான் அலவுடு. மற்ற எந்த பத்திரிகையாளரும் கலெக்டர் ஐடி கார்டு இருந்தாலும் சரி, நம்ம கவர்மெண்ட் ஐடி கார்டு இருந்தாலும் கூடுதல அதே கோரிக்கையை வந்து நம்ம இருந்து எல்லாருமே டெல்லிக்கு எல்லா சங்கத்திலேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. கூடிய விரைவில் வந்து அதுக்குண்டான பணிகள் நடக்கு அப்படிங்கிற உங்ககிட்ட அதை சொல்லிடுறேன். ரெண்டாவது நம்ம யதார்த்தமா பேசுவோம். இங்கே நம்ம எல்லாரும் வந்து 10 வருஷம் 15 வருஷம் பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் கலெக்டரோட ஐடி கார்டு வாங்கினவங்க எத்தனை பேர் நம்ம இதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். யாராச்சும் இருக்கீங்களா கலெக்டரோட? 2-3 பேர் இருப்பாங்க நம்மளுக்கு தெரிஞ்சு. எனக்கு அதான் பஸ் பாஸ் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க? என்னென்ன செய்தி தேதி வருது அந்த மெயில்ல இணைஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க? டெய்லி அந்த பிஆர்ஓ ஆபீஸ் வந்து பேப்பர்ஸ் கொண்டு போய் கொடுக்கறவங்க, டெய்லி நம்மளோட பேப்பர் பிஆர்ஓ ஆபீஸ்ல யாருக்கிட்ட கொடுத்து எதுல நோட்ல சைன் பண்றாங்கன்னு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அதே மாதிரி லாஸ்ட் டைம் 139 பேருக்கு வீட்டுமனை பட்டா கொடுத்தாங்க. அது நம்ம இதுல யாரும் இதுல நான் மட்டும் வாங்கியிருக்கேன், நீங்க இதுல இல்லை. ஏன்னா வந்துட்டு அங்க கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கிற பத்திரிகையாளங்க வேற, நம்ம இருக்கிற பத்திரிகையாளங்களா வேற. நம்ம சொல்லிக்கலாம் நம்ம பத்திரிகையாளங்க, ஆனா நம்மள போய் ஏதோ ஒரு பிரஸ் மீட்ல நம்ம இது வரைக்கும் கலந்துக்கிட்டுமா? யாராச்சும் நம்மளை கூப்பிட்டுருக்காங்களா பிரஸ் மீட்டுன்னு? டெய்லி வந்து பேப்பரை பார்த்தீங்கன்னா அங்க பிரஸ் மீட் நடந்து இங்க பிரஸ் மீட் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பேப்பர்லயே மற்ற இதுலயே பார்த்தா தெரிஞ்சுக்க, குரூப்ல பார்த்து. இதெல்லாம் யார் கூப்பிடுறா, எதுக்கு கூப்பிடுறா, இவங்கள மட்டும் எப்படி கூப்பிடுறாங்கன்னு நம்ம ஏதாவது யோசனை பண்ணிருக்கணுமா? இல்லை நம்மளுக்கு கலெக்டர் ஆஃபீஸில் ப்ரெஸ் ரூம்னு ஒன்று இருக்குது, அங்கே டிவி இருக்குது, ஏசி இருக்குது, அந்த ரூமில் சேரு சாப்பிட்றதுக்கு டேபிள் அங்கெல்லாம் நம்ம போய் யாராச்சும் உட்காந்துருக்குமா? அதெல்லாம் உட்காரங்களும் நம்ம பத்திரிக்கையாளர் கிடையாது. அங்கே உட்காரணும், அங்கே உட்காந்து இருக்க இல்லை. ஒரு சிலர் வந்தால நம்ம வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் தான் உட்காருவாங்க. 10 பேர்னா 5 பேர்னா 2 பேர் உட்காந்தாங்கன்னா அந்த 2 பேருக்கு மட்டும்தான் அந்த சலுகை நான் சொன்னேன் இல்லையா? பஸ் பாஸு ட்ரெயின் பாஸ் இருக்குது. யாராச்சும் நம்மளுக்கு பத்திரிக்கையாளர் வாங்கியிருக்கீங்களா? இல்லை வாங்கியிருக்க மாட்டோம். நம்ம ஏன்னா அதெல்லாம் பத்திரிகையாளர்களுக்கு கொடுக்குறது இத்தனை சலுகையிலுமே, வீட்டு மனை பட்டா, பஸ் பாஸ், ட்ரெயின் பாஸ், இதெல்லாமே வந்து அந்த ஸ்டிக்கர் இருக்கு, நம்ம 2-வீலர்ல ஸ்டிக்கர்லாம் ஒட்டுவோம், அதெல்லாம் வந்து நம்ம வாங்கியிருக்குமா? இல்லையே இல்லை. ஏன்னா பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் அதை ஒட்டுவாங்க, அது மட்டும்தான் அவங்க தான் பத்திரிகையாளர் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம எல்லாம் பத்திரிகையாளர் இல்லை இல்லையா? நம்ம மட்டும்தான் சொல்லிக்கிறோம் நம்ம பத்திரிகையாளர்கள். அம்மாவா இல்லையா நம்ம அந்த மாதிரி பத்திரிகையாளர்? எப்ப ஆகிறது அப்படி ஆனா அவங்க உங்களை வந்து ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க அந்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்சீங்கன்னா உங்களை வளர்ச்சி தடுக்கிறதுக்கு நம்ம சொன்ன எவ்வளவு கூட்டம் சேர்த்த வேண்டியது முக்கியம் இல்லை. நம்ம 100 பேர் 200 பேர் கூட்டத்தை வந்து நம்ம சேர்த்து ஈஸியா சேர்த்துருவோம். ஆனா கடைசி வரைக்கும் நம்ம கூட உண்மையா இருக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம போன டைம் 100 பேர் வந்தாங்க 200 பேர் வந்தாங்க கூட்டம் சொல்லி அது கணக்கு இல்லை. கடைசி வரைக்கும் எவ்வளவு பேர் வர்றாங்க நம்ம சேர்த்து? நான் ஒரு 40 பேர்த்த வச்சிருந்தேன், 40 பேர்த்த சங்கமா ஒரு இதுல வச்சிருந்தோம்.
எங்க மாச எங்க சங்கத்தோட வருஷ டேர்ன் ஓவர் வந்து 5 லட்சம் டு 10 லட்சம் வரைக்கும் நாங்க சங்கத்தோட பணம் மட்டுமே இருக்கு. ஒருத்தர்கிட்ட ஒரு ரூபாய் போய் கேட்க மாட்டோம், ஆனா பணம் வரும். மாத வருஷத்துக்கு ஒரு டைரி அடிப்போம், அந்த டைரியா கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு வந்து டைரிக்கு விளம்பரம் மட்டுமே கொடுப்பாங்க. அந்த டைரிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இந்த கெடா வெட்டு ஒண்ணு வைப்போம், குறைஞ்சது ஒரு 3 கடை 4 கடை அந்த கெடா வெட்டு செலவு மட்டும் ஒரு 3 லட்சத்தை தாண்டும். எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், இது மாதிரி இருக்க வேண்டாம். இவங்ககிட்ட அப்படி அண்ணில இருந்து கண்ணன் சார் சரி இவங்க சரி வளருங்க, அடுத்து என்ன பண்ணணும், நம்மளோட வளர்ச்சிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு டைம் சொல்லியிருக்கிறோம். ஆனா வந்து நம்ம அது எதுவும் இதே வந்து கங்கா மெடிக்கல்ல ஒரு சங்கத்துக்கு மட்டுமே பிரஸ் கிளப்புக்கு மட்டுமே ஃப்ரீயா கொடுக்குறாங்க ஆக்சிடென்ட் பாலிசி 2 லட்சம் ரூபாய் நமக்கு இருக்கு. நம்ம போய் கேட்கணும் பத்திரிக்காரங்களுக்கு, கங்கா ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒவ்வொரு வருஷம் ஆக்சிடென்ட் பாலிசி 2 லாக்ஸ்க்கு உண்டான இது வந்து அவங்க தந்துட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10-15 வருஷமா தந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆராய்ச்சி வாங்கியிருக்கோமா? இல்லை இல்லை, ஆனால் தந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அந்த ஒரு கிளப் பண்ற குறிப்பா வந்து நான் நான் இருக்க வரைக்கும் பிரஸ் கிளப் கோயம்புத்தூர்ல சொல்லுவாங்க, அது யாரும் யாரும் என்னக்காரங்க அந்த ஹிந்து அந்த ரெண்டு பேப்பரை ஒரு 4-5 டிவிக்காரங்க மட்டும்தான் இருப்பாங்க. எங்க சங்கம் இருக்க வரைக்கும் அவங்கள யாராச்சும் கேட்டிருப்பாங்களா பிரஸ் கிளப் எங்க இருக்குன்னு? கேட்கவே இல்லை. எங்களா இந்த சங்கத்தை முடிக்கிறதுக்கு வேண்டி எங்க சங்கத்தை ஆளுகளையே விலை கொடுத்து வாங்கி 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி எங்களை முடிக்கிறதுக்குண்டான பணிகளை அவங்க பாத்துக்கிறாங்க. அவர் சில நண்பர்களுக்கு தெரியும் 1 லட்சம் 2 லட்சம் 25 லட்சம் ரூபாய் அந்த எங்களை வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு வேண்டி அது எங்க கூட இருந்தவங்களை விலை கொடுத்து வாங்கி வக்கீல் முதற்கொண்ட கூட இருக்கிற செயலா பொருளாக எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒன்றை பணத்துக்கு வேண்டி போயிட்டாங்க, வளர்ச்சிக்கு வேண்டி போகல. ஆனா அந்த மாதிரி வந்து இருக்க கூடாதுன்னு தான் இந்த கண்ணன் சார் லாஸ்ட் டைம் கேட்டாரு, பிரதாப் கேட்டாப்ல பண்ணுங்க உண்மையா அவங்களுக்கு கடைசி வரைக்கும் வரவங்களை வச்சு ஒரு அமைப்பு நல்ல அமைப்பா ஆரம்பிங்க. உண்டான சப்போர்ட் என்ன? நம்ம வந்து கூட்டமா இருந்த போது நமக்கு வேண்டிய உதவிகள் வந்து நாலா பக்கம் நம்ம தேடி வரும், எங்கேயும் நம்ம தேடி போக வேண்டியது இல்லை. ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பத்திரிகை என்ன இருக்கு, எங்க மீட்டிங் நடக்குது, ஏது நடக்குது, டெய்லி பத்திரிகை அடிக்கிற ஒரு செய்தி போறீங்களா? நம்ம நம்மளையா வந்து சில சொன்னாங்க நம்ம டுபாக்கூர் பத்திரிகை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்ன நம்ம செய்தி எடுக்கிறோம், அந்த செய்தி அடுத்த நாள் வந்து நம்ம விட்டா நம்ம செய்தி எந்த பத்திரிகையோ அந்த பத்திரிகையை போட்டு தருவாங்க, ஆனா நம்ம செய்தி அனுப்புறது இல்லை பல்வேறு பணிகளுக்கு. இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு கோவை மாவட்டத்தில் ஒரு செய்தியா நீங்க போறீங்க, ஒரு செய்தி கொடுக்குறாங்க, மேடம் இந்தாங்க நாளைக்கு உங்க செய்தி வந்து வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, அவங்க பேப்பர் ஒரு 4-5 நாள் கழிச்சு கூட கொலை கொடுங்க, வாட்ஸ்அப் உங்க செய்தி வந்துருச்சு நாளைக்கு சந்தோஷப்படுவாங்க, ஓ நம்மளை பத்தி செய்தி வந்திருக்கு பேப்பர். அடுத்த டைம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போது அவங்களா போன் பண்ணி எங்க இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்து வாங்க. இது மாதிரி வந்து சின்ன சின்ன பத்திரிகை எப்படி வளர்ச்சி. இப்ப கோவை மீடியா எங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் வியூவர்ஸோட நாங்க வந்து நம்ம கோயம்புத்தூர்லயே வந்து நம்ம ஒரு செய்தி அடிச்சா குறைஞ்சது 1 லட்சம் 2 லட்சம் பேர் பாக்குறாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த கொரோனா கடவுளுக்கான சாமி வச்சது நம்ம தான் கொண்டு வந்தோம், இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து அவ்வளவு பேர்த்துக்கு கொரோனா பேஷண்ட் பணம் வாங்கிட்டு ஒவ்வொரு செய்தி அடிச்சா அதனால எவ்வளவு எஸ்என்எஸ் காலேஜ் பிரச்சனைகளும் உங்களுக்கு தெரியும். அவ்வளவு பிரச்சனைகளை நம்ம வெளிக்கொண்டு சின்ன பத்திரிகை நம்ம போய் நம்ம நாங்க டான்ல கிடையாது சின்ன குட்டி நம்ம சொல்ல செய்தியெல்லாம் யாருக்கு போய் சேரணுமோ அந்த இது கொண்டு வந்தா போதும். அவங்க இன்னைக்கு வந்து பத்திரிகை அப்படின்னாவே அவங்க நினைச்சது யார் நினைச்சது தினத்தந்தியா தினமலர் ஒரு பக்கம் போய் கேட்கும் போது கிட்டத்தட்ட 90% ஆனா அந்த 10%ல வந்து நம்ம கூட இருந்தவனால நான் சரிக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு எல்லாம் அவங்க எங்க இருக்காங்க ஏது இருக்காங்க அந்த குரூப் வந்து எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல, இதுவரைக்கும் நான் தேடிட்டு இருக்கிறேன். நான் வந்துட்டு ஆனா அவங்கள காணும் அந்த 50,000-1 லட்சம் ரூபாய் ஆசைப்பட்டு போனவங்களும் காணும் இன்னைக்கு எங்க போனாங்கன்னு தெரியாது. அது அதோட சரி அவ்வளவுதான் முடிஞ்சது. அவங்களோட வளர்ச்சி அவளோட நின்று உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் வந்து எப்படி வளர்ச்சி வந்து போயிட்டு இருக்குன்னு தெரியும். ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பணங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்கு. நம்மளை கேட்டேன்னா சார் அவங்களுக்கு ஒரு 200 ரூபாய் கொடுத்தாரு அப்படியே அனுப்பிடுங்க இப்படிலாம் நான் காதார கேட்டுக்கிறேன். ஒவ்வொரு சார் ஒரு அரசியல் கட்சி மீட்டிங் போனா சரி மற்ற மீட்டிங் ஐயோ இவங்க வந்துட்டாங்களா சார் அந்த 5 பேருக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்து அனுப்பிடுங்க. அதையெல்லாம் நம்ம உடைக்கணும். உங்கள்கிட்ட நான் பணம் வாங்க வரல, என்ன செய்த செய்தி கொடுங்க. நீங்க 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டீங்கன்னா நாளைக்கு வந்து உங்களை தேடி 1000 ரூபாய் வர்றது வந்து மிஸ் பண்றீங்க. அதான் உண்மை.
நீ 100 ரூபாய் கொடுத்து ஒரு பக்கம் போனே ஒரு தவறு நடக்குது ஒரு நிகழ்ச்சி நடக்குது அங்க செய்தி எடுத்தாம நான் 100 ரூபாய் வாங்கிட்டு மட்டும் நம்ம வெளியே போனோம்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து 5000 ரூபாய் கிடைக்கும் 10000 ரூபாய் கிடைக்கலாம் ஆனா அதை நீங்க மிஸ் பண்ணிட்டு போறீங்கன்னு அர்த்தம் எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கு நம்ம ஃபேமிலியில வந்து நீங்க நான் 200 ரூபாய் கொண்டு வாங்காத எங்க வீட்டுல வந்து இதா இருக்குன்னா கண்டிப்பா இருக்கு அதுக்கு உண்டான பல்வேறு வேலைகள் இருக்கு நம்ம பத்திரிக்கைங்கிறது ஒரு மிகப்பெரிய தொழில் இதை வச்சுட்டு வந்து மற்ற பணிகள் இப்ப நம்ம இதுல எவ்வளவு பேர் வந்து எங்க பத்திரிக்கையில வந்து எவ்வளவு பேர் எங்க எத்தனை வீடு வாங்கி வச்சிருக்காங்கன்னு தெரியுங்களா நம்ம இதுல ஏதாச்சும் அரசு எல்லாம் வீடு வாங்கியிருக்கீங்களா அரசு சம்பந்தப்பட்ட வீடு எல்லாம் வாங்கியிருக்கீங்களா இல்ல இல்ல ஒவ்வொரு ஆளுக்கு வந்து 3 times, 4 times வீடு வாங்கியிருக்காங்க அதே மாதிரி அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் எத்தனை பேருக்கு அரசு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க எங்கோட கோயம்புத்தூர் பிரஸ் கிளப்பை பத்தி சொல்லுங்க அங்க இருக்கிற 120 மெம்பர்ஸ்ல வந்து எவ்வளவு பேர்த்தோட குடும்பத்தை சேர்ந்தவங்களா அரசு வேலையை வாங்கி கொடுத்து நான் சொல்ற லிஸ்ட் தரேன் வேற எதுவும் இல்லை ஒண்ணு என்னன்னா அந்த ஒற்றுமை கோயம்புத்தூர் பிரஸ் கிளப்பை வெளியாளர்கள் சேர்த்து சொல்லுங்க சேர்த்த மாட்டாங்க அவங்களுக்குள்ளேயே எல்லாம் எவ்வளவு லட்சம் எத்தனை லட்சங்கள் எவ்வளவு சம்பாதி மாசமான கோயம்புத்தூர் பிரஸ் கிளப்புக்கு எவ்வளவு லட்சங்கள் வருது தெரியுங்களா எத்தனை வாடகை வருது தெரியுமா ஆனா கொடுக்கறது யாரு அரசாங்கத்தோட பில்லிங் தான் கொடுத்துக்கிறாங்க கார்பரேஷன்ல இருந்து தான் அது நான் சொல்லி அடுத்து வந்து நம்மளும் போய் சேர்ந்து கேளுங்க இதே வந்து நம்ம பாஸ்போர்ட் ஆபீஸ்ல வந்து பில்லிங் காலியா இருக்கு நீங்க எங்களுக்கு அவங்க கொடுத்தீங்களா எங்களுக்கு ஒரு பில்லிங் கொடுங்க நான் ரெண்ட தரேன் நம்ம ஃபர்ஸ்ட் வாங்குவோம் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் சேர்ந்து ஏதோ பிரச்சனைனா வந்து சேரக்கூடிய ஒரு இடம் நம்மளுக்கு தேவை அந்த இடத்த வந்து முன்னடைக்கிற பொறுப்பாளர்கள் வந்து கார்பரேஷன் கமிஷனே கலெக்டர் கொடுத்து ஒரு இடம் நம்ம எல்லாரும் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு இடம் அங்க வந்து பிரஸ் மீட் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு உண்டான இது ஒரு பிரஸ் மீட்டுக்கு மினிமம் வந்து 4000 ரூபாய் வாங்குறாங்க நம்ம 2000 ரூபாய் வாங்கின போதும் அது வந்து நம்ம சங்கத்தோட செயல்பாடுகளுக்கு வந்து ஒரு சங்கம் நல்லா செயல்படணும்னா அங்க வந்து பொருளாதார வளர்ச்சி வந்து பிரச்சனை இருக்கக்கூடாது இன்னைக்கு வந்து சாதாரணமா இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறாங்க குறைஞ்ச வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5000-10000 ரூபாய் ஆகும் இன்னைக்கு 4 பேர் சேர்ந்து செலவு பண்ணுவாங்க நாளைக்கு இது மாதிரி ஒரு மீட்டிங் போடும்போது அடே அன்னைக்கே காசு இல்லை உன்னை எதுக்கு போய் நாங்க செலவு பண்ணோம்ட்டு ஒதுங்கிடுவாங்க அப்ப அந்த சங்கத்தோட செயல்பாடுகள் வந்து முழுசா வந்து முடங்கியது அதனால வந்து ஒவ்வொரு மாசம் ஒரு பத்திரிகையாளருக்கு நீங்க இருக்கிறீங்கன்னா மாசம் சந்தா ஒரு 50 ரூபாயா 100 ரூபாயா என்னோட பங்களிப்பு நம்ம சங்கத்துக்கு இருந்தாங்க அதே மாதிரி சங்கத்துல என்னென்ன செயல்பாடுகள் இருக்கு நீங்க மாசத்துக்கு ஒரு டைம் வந்து சங்கத்துல வந்து நிர்வாகில சந்திச்சு நீங்க என்ன பண்றீங்க அடுத்து என்ன லெவல் வாட்ஸ்அப்ல பாருங்க அவங்க என்னென்ன செய்திகள் போடுறாங்க என்ன பாடுறாங்க நீ உங்களோட செய்திகள் அந்த குரூப்ல அனுப்புங்க நான் இதை இவங்களை பத்தி செய்திகளை போட்டுக்கிறேன் அப்படி நீங்களை வந்து சங்கத்தோட சேர்ந்து ஐக்கியமா இருந்தா மட்டுமே இந்த பணிகள் எல்லாமே தொடர்ந்து கண்டினியூஸா போயிட்டு இருக்கு நீங்க வந்து நான் சந்தா செலுத்திட்ட மெம்பர் ஆயிட்டேன் என் வேலையை பார்த்துட்டு போறேன் இவங்க வருஷத்துக்கோட்டையும் பாத்தீங்கன்னா இவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க நீங்களும் வரணும் நிர்வாகிகள் வரணும் இது 365 நாள் மட்டும்தான் இந்த நிர்வாகிகளோட பணி அடுத்த இந்த தேதியில் வரும்போது எலெக்ஷன் வைப்பாங்க அப்ப நீங்க செயல்பாடுகள் நல்லா இருந்தா உறுப்பினர்கள் உங்களை பார்த்துட்டே இருப்பாங்க நீங்க நினைச்சுக்கலாம் நம்ம செஞ்சக்கூடிய வேலைகள் வந்து யாரு பார்க்க போறோம் அப்படின்ட்டு ஆனா உங்களையும் 10 பேர் பார்த்துட்டே தான் இருப்பாங்க உங்களோட செயல்பாடுகள் நல்லா இருந்தா அடுத்த வருஷம் அவரை தலைவரை போடலாம் தலைவரை நல்லா செயல்பாடு பண்றாரு இவரை வந்து துணை செயலாளர் போடலாம் பொறுப்புகளை வந்து மாறி 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 கொடுத்துட்டு இருக்கு எலெக்ஷன்ல இருக்கு அதிக மெம்பர்ஸ் இந்த டைம் வந்து ஒரு 50 பேர் 100 பேர் உறுப்பினரை சேர்ந்து அடுத்த வருஷம் வந்து 150 நம்ம செயல்பாடுகளை பார்த்து அடுத்துல இருந்து வருவாங்க அதுக்கு வந்து நம்ம ஒற்றுமை மெயினா ஒற்றுமை அந்த செயல்பாடுகள் எங்க எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அடுத்த செகண்ட் வந்து அந்த நியர்பை இருக்கிற 10 பேராவது அந்த இடத்துக்கு வந்து நிக்கணும் அதுக்கு உண்டான பணிகளை வந்ததுதான் இந்த சங்கத்தோட இதுல உண்மையா இருந்துக்கணும் சும்மா வந்து நாங்களே சங்கத்துல இருக்கிறப்படி இங்கேயும் இருந்துட்டு அங்கேயும் இருந்துட்டு வந்தா அது வேலைக்காவாது யாருக்கு என்ன சங்கத்தோட உறுப்பினராலும் சரி மத்த பொறுப்பாளருக்கு பிரச்சனைனா வந்து ஒரு 10 பேராவது அங்க போங்க மீதி நாங்க வர்றோம் அப்படிங்கிற மாதிரி போனா சங்கம் வந்து வளர்ச்சி நோக்கி போயிட்டே இருக்கு நம்ம இல்ல அப்படின்னா நம்ம சங்கத்தை இதோட வந்து அடுத்த 10-11 சங்கமா இதுவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கணக்கு வரும் ஒண்ணு சங்கத்தோட வளர்ச்சிக்கு நம்ம முதல் காரணம் வந்து ஒற்றுமை ரெண்டாவது பொருளாதாரம் இது ரெண்டு இருந்தா சங்கமும் வளரும் நம்ம கோரிக்கைகளை வந்து நிறைவேறும் ஒரு கோரிக்கை வேணுமா 2 பேர் போய் கேட்டா தரமாட்டாங்க 4 பேர் போய் கேட்டா இதோ ஒரு 30 பேர் போய் கேட்டா கண்டிப்பா அதை நிறைவேற்றி தருவாங்க ஃபர்ஸ்ட் நம்ம சங்கத்துக்கு பில்டிங்க ஃபர்ஸ்ட் வாங்கு ரெண்டாவது நம்மளுக்கு வந்து அந்த ஐடி கார்டு பிளஸ் வந்து 2-wheeler அதுக்கு டெய்லி வந்து எங்க பேப்பர் வீக்லியா வாரமா மாசமா எந்த பேப்பர்னா பிஆர் ஆபீஸ்க்கு டெய்லி போங்க இல்ல வாரத்துக்கு ஒரு டைம் போங்க 10 நாளைக்கு ஒரு டைம் எங்க பேப்பர் இந்த என்ட்ரி எங்க லெஜர்ல என்ட்ரி பண்ண இந்த மாசம் இந்த கொடுத்துக்கிறேன் 10 மாசம் ஆகும்போது 6 மாசம் ஒரு பத்திரிகையோ ஒரு மத்த மேகசினோ வந்து கலெக்டர் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணா அவங்களுக்கு கண்டிப்பா வந்து அந்த ஐடி கார்டு பிளஸ் வந்து வண்டி ஸ்டிக்கர் கொடுக்கணும் ரூல் இருக்கு ஆனா நம்ம யாரும் அதை ஃபாலோ பண்றது நம்ம ஃபாலோ பண்ணதும் அவங்க இவங்க டெய்லி வந்து கேட்பாங்க சண்டை ஓட இவங்களுக்கு கொடுத்துடலாம்
அப்படின்னு வந்து அவங்க நினைப்பேன். நம்ம வருஷத்துக்கு டைம் அவங்கள போய் பார்த்துருந்தா அவங்க யாருன்னு தெரியாது, இவங்கள யாருன்னு தெரியாது, அவங்களை பார்த்ததே இல்லைன்றவங்க. ஸோ அது நம்ம கண்டிப்பாக வந்து அந்த பத்திரிகை எந்த பத்திரிகை நீங்கள் இருக்கிறீங்களோ கண்டிப்பாக போய் பாருங்க. அவங்க சொல்லுவாங்க மாவட்டத்துக்கு வந்து ரெண்டு பேருக்கு நாங்கள் தருவோம் அப்படிப்பாங்க. இந்த வருஷம் ரெண்டு பேர் வரும், அடுத்த வருஷம் இன்னொரு ரெண்டு பேருக்கு விட்டு கொடுங்க. அது மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே நிறுவனத்துலேருந்து நாலு பேப்பர் வரும், நாலு பேப்பருக்கு ஆளுக்கு ஒவ்வொரு மாவட்ட நிருபராக போட்டு வாங்குங்க. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரே வாங்கிட்டு எல்லா சலுகையும் ரெண்டு பேருக்கே கிடச்சிட்டு அப்போ மீதிக்கு நாலு பேர் சும்மா தான் இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு சேர்த்து போட்டு வாங்கிக்கணும். இந்த பத்திரிகை இவங்க அடுத்த பத்திரிகை அவங்களுக்கு அது மாதிரி போட்டு வாங்கி கொடுங்க. அப்படி போனாதான் நம்மளோட வளர்ச்சி இருக்கு. பத்திரிக்கை அப்படிங்கிறது நம்ம வந்து நிலைநாட்டணும். பத்திரிகையாளர் அப்படிங்கிறது இப்போ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்ன பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து அழிவு கிடையாது. இருந்தாலும் இருந்தால் பத்திரிகையாளர் தான், செத்தாலும் பத்திரிகையாளர் தான். அதனால இந்த இருக்கும்போது நம்ம என்ன சாதிக்கிறோம், இருக்கும்போது நம்ம என்ன சாதனை பண்ணுறோம், அதான் நம்மளை தூக்கி நிறுத்து. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ சங்கத்தில் இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க தெரியாது. இனி மேற்கொண்டு நம்ம கூட்டம் வேண்டியதில்லை. கூட்டம் வந்து நீ 100 பேர் 200 பேர் தேவையில்லை. இருக்கிற கூட்டத்தில் உண்மையாக இருந்து நம்ம வளர்ச்சிக்கு என்னவோ அது வந்துட்டு உண்டான பணிகளை வந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இது வந்து துவக்கம் தான். நீ ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கேட்கும்போது இந்த சங்கத்தில் நாங்கள் எங்களை எப்போ சேர்த்துவீங்க அப்படிங்கிற லெவலில் வந்து இங்கே கண்டிப்பாக வளர சங்கம். எந்த பிரச்சனையும் மற்ற இதில் நான் போய் நிற்கிறேன் முன்னாடி, எங்கள் சங்கம் சார்பாக நாங்கள் நிற்கிறேன், தலைவர் நீங்கள் வாங்க நான் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு போய் நின்ன போது ஆட்டோமேட்டிக்காக வந்து சங்கத்தோட உறுப்பினர்களுக்கு முதல் நம்பிக்கை, பொறுப்பாளர்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை. அது மாதிரி ஒரு வளர்ச்சி இருந்தால் அந்த வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாது. இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம், நம்ம இந்த மாதிரி பொறுப்புகளுக்கு நம்ம இங்கே யார் பார்க்குறாங்க பிடிக்கிறேன்னு நமக்கு தெரியல. இப்போ நம்ம சென்னை பிரஸ் கிளப்பில் எவ்வளோ பெரிய ஒரு தொன்மையான பிரஸ் கிளப் அது, அதில் ஒரு முக்கியமான பொறுப்பு வந்து கோயம்புத்தூர்லேருந்து யாரும் எடுக்க மாட்டாங்க இல்லையா. அது மாதிரி ஒரு பொறுப்பு நம்மளுக்கு கொடுக்கும்போது அப்போ நம்ம வளர்ச்சி யாரோ வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ சர்க்கிள்கள் வரலாம், எவ்வளோ கஷ்டங்கள் வரலாம். ஆனால் நம்ம உண்மையாக இருந்தால் வளர்ச்சி வந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு வேண்டியது கொடுப்பாங்க. அதனால் வந்து ஐயோ நம்மளை இவங்க மிரட்டிட்டாங்க, ஒரு செய்தி உண்மையான நீங்கள் செய்தி போட்டீங்கன்னா 10 பக்கம் மிரட்டல் வரும். போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டி வரும், அவங்க கூப்பிட்டு கட்சிக்காரங்க தப்ப கூட கட்சிக்காரங்க கூட மிரட்ட தான் செய்வாங்க. ஐயோ அதனால போட அதெல்லாம் நம்மளோட பணி செய்யும், திருப்பி மிரட்ட மிரட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய்க்க. இவர் மேலே 10-20 கேஸ் இருக்கு எனக்கு தெரிஞ்சு, எல்லாத்து மேல உண்மையான ஒரு பத்திரிக்காரனா கண்டிப்பா மேல கேஸ் இருக்கு. சும்மாவது கேஸ் போடுவாங்க, இல்லைன்னா இவனை விட்டு இது தொந்தரவு பண்றதுக்கு என்னென்ன வழியோ அத்தனையும் பார்ப்பாங்க. அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு இடத்துல நின்றுட்டீங்கன்னா யாருனாலையும் நம்மளை ஏன்னு கூட அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து அந்த வளர்ச்சியை போய் நின்னாச்சுன்னா இப்போ எவ்வளோ எனக்கு உண்டானது வந்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் லாஸ் பண்ணாங்க. சொந்த வீடை வித்த, காரை வித்த, எல்லாத்தையும் வித்த, ஆனாலும் பேர் இருக்குல்ல. அது நீ 50 வருஷம் போனாலும் அந்த பேர் பத்திரிகை கோமீடியாங்கிற பேரை வந்து யாருனாலும் அழிக்க முடியாது. அது வளர்ச்சி எப்போ வேணாலும் சம் பணம் தான் நான் ஈஸியாக சம்பாரிச்சிடலாம். அடுத்த வருஷமா வந்து நம்ம போகிற செய்தியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்து சேர்ந்துடும். பணங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயங்க. இப்போ சொல்கிறேன் நம்ம பேர், அந்த பேருக்கு உண்டான மரியாதையை நம்ம காப்பாற்றிட்டு வளர்ந்துட்டு இருந்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து சரி. எனவே வந்து கூட்டத்தை வந்து இது பண்ண வேண்டாம், கூட்டம் தான் இல்லை இவங்க வருவாங்க அவங்கன்னு வேண்டாம். உண்மையாக இருங்க, சங்கத்துக்கு உண்மையாக இருங்க, சங்க நிர்வாகிகளுக்கு உண்மையாக இருங்க, உங்களோட வளர்ச்சிக்கு உண்மையாக இருங்க. செய்திகளை எடுத்தீங்கன்னா அந்த அடுத்த நாள் அந்த செய்திகளை முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டால் கூட அந்த செய்திகளை கொண்டு போய் விடுங்க. அடுத்த டைம் ஒரு செய்தி போனால் அடுத்த டைம் அவங்க கூப்பிட மாதிரி நம்ம ஒரு பத்திரிகையாளர் நடந்துக்கணும் அதான். எனவே அனைவருக்கும் ஒரு வாழ்த்து. அதே மாதிரி நம்ம சங்கத்தோட என்னோட ஒரு சின்ன வளர்ச்சி, இந்த சங்கத்துக்கு வளர்ச்சி நிதியை வந்து நான் என்னால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி நிதியை தரேன். இதை வச்சு அடுத்தடுத்து வந்து நீங்கள் ஒரு வங்கி அக்கௌண்ட் நிர்வாகிகளுக்கு வந்து ஒரு ஆரம்பிச்சிருக்கேன். வங்கி அக்கௌண்ட் வேணும், கலெக்டர்ஸ் பக்கத்துலேயே சிஎஸ்பி பேங்க் இருக்கு, ஆமாம் அது பண்ணி விட்ருங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணுங்க. வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணுங்க. பர்சனல் நிர்வாகிகள் வரும்போது நான் அடுத்த ஆலோசனை நான் சொல்கிறேன், டைம் இல்லை. அதனால எப்படி ஃபண்ட் ரைசிங், எனக்கு தெரிஞ்ச ஒரு வருஷத்துல சங்கத்துக்குன்னு ஒரு குறைஞ்ச 10 லட்சம் ரூபாயாவது நம்ம வந்து நம்ம போய் யார்த்தையும் கேட்க வேண்டாம், அவங்கள கொண்டு வந்து தர்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் பண்ண போதும். ரெடியா இருக்காங்க, பணம் கொடுத்து ரெடியா இருக்காங்க, நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஆள் கிடையில. அதனால வந்து அதுக்குண்டான பணிகளை வந்து நிர்வாகிகள்கிட்ட நம்ம சொல்லுவோம், கலந்து ஆலோசனை பண்ணுவோம். எல்லாத்துக்கும் சொன்னீங்க இந்த ஆக்சிடென்ட் பாலிசின்னு சொல்லிப்பட்டு நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்காங்க சங்க நிர்வாகிகள் சேர்ந்து இப்போ ஆல்ரெடி வந்து எங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் நாங்கள் போட்டுக்கிறோம். வருஷம் வந்து ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய்க்கு ப்ரைவேட் இதில் போடுறோம். அதுக்கு உண்டான தொகை வந்து சங்கத்தில் நிர்வாகிகள் பேசி ஒரு டோனரை நான் சொல்கிறேன். நம்ம நிர்வாகிகள் அத்தனை பேர்த்துக்குமே இந்த ஆக்சிடென்ட் பாலிசி வந்து போகிறதுக்கு இந்த வருஷத்துலேருந்து போகிறதுக்கு உண்டான இது நான் உதவி நான் பண்ணி தரேன் சரிங்களா. ஒரு சிறு தொகையை வந்து நான் சங்கத்துக்கு வந்துடுறேன். நன்றி, வணக்கம் தலைவர்.